வணக்கம். இன்னைக்கு குரூப் டாப்பிக்கில் அல்ஜிப்ரேக் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஜீனு ஒரு செட்டு, அதில் செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ், எல்லா எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கும், ஆல் த ஃபோர் என்ட்ரிஸ் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அதில் அந்த எலமெண்ட்ஸ்லாம் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கணும், ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு செட்டை எடுத்து அந்த செட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனு கீழே காம்படேட்டிவ் குரூப் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அண்ட் காம்படேட்டிவ், இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணணும். கொடுத்துருக்க செட் இன்ஃபைனைட் செட், அதனால் நம்ம ஆர்பிட்ரரி எலமெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது ரெண்டு மேட்ரிக்ஸுமே எல்லா என்ட்ரிஸும் சேமாக இருக்கணும், ஏஏஏஏ பிபிபிபின்னு எடுக்கிறேன். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது அகெயின் வி ஷுட் கெட் ஏ 2x2 மேட்ரிக்ஸ், அதில் எல்லா என்ட்ரிஸும் சேமாக இருக்கணும். செக் பண்ணலாம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2ab 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 இருக்கும். ஸோ ஆல் த ஃபோர் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஏயும் பியும் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா 2ab நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஏயும் பியும் ரியல் நம்பராக இருந்தால் 2abயும் ரியல் நம்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேமாக இருக்குது, 2x2 மேட்ரிக்ஸாக இருக்குது. கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இது ஜியில் ஒரே எலமெண்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட்டு. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது, ஜியில் இருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸை மல்ல விடும்போது ஜியில் இருக்கிற எலமெண்ட்டே வந்துருச்சு. அசோசியேட்டிவ், மூணு மேட்ரிக்ஸ் எடுங்க, ஏஏஏஏ பிபிபிபி சிசிசிசி. ஃபஸ்ட்டு பியும் சியும், சாரி ஏயும் பியும் ஃபஸ்ட்டு மல்டே பண்ணி வர்ற ஆன்சர் கூட சிஎம் மல்டே பண்ணால் 4ABC 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 கிடைக்கும். ஆர்டரை மாற்றி ஃபஸ்ட்டு பியும் சியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை ஏஏஏஏ கூட மல்டே பண்ணால் அதே 4ABC 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 4ABCன்னு கிடைக்கும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணிட்டோம். ஐடென்டிட்டி, எலமெண்ட்டையும் ஐடென்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் எலமெண்ட்டு கிடைக்கணும். ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது இந்த ஜியில் இருக்கிற ஃபார்மெட்லேயே வரணும். ஜியில் இருக்கிறது 2x2 மேட்ரிக்ஸ் வித் ஆல் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கிற மாதிரி. ஸோ இஇஇஇன்னு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஏஏஏஏ கூட இஇஇஇஇ மல்டிப்ளை பண்ணால் ஏஏஏஏ வரணும். அப்போ இயோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி கரஸ்பாண்டிங்காக கம்பேர் பண்ணால் இயோட வேல்யூ 1/2 1/2 1/2 1/2 1/2 வரும். இதுதான் ஐடென்டிட்டி. மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் அதை செக் பண்ணிக்கலாம். 1/2 1/2 1/2 1/2 ஏஏஏஏ கூட மல்டிப்ளை பண்ணால் ஏஏஏஏன்னு கிடைக்கும். ஸோ எலமெண்ட் இன்ட்டு ஐடென்டிட்டியும் எலமெண்ட் தான், ஐடென்டிட்டி இன்ட்டு எலமெண்ட்டும் எலமெண்ட் தான். ஸோ இஇஇங்கிறது ஐடென்டிட்டியாக இருக்குது, இக்கு பதிலாக 1/2. ஸோ குரூப்பில் இருக்கிற அதே ஃபார்மெட் இருக்கிறதுனால ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்வர்ஸ், ஏஏஏஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு இன்வர்ஸ் அதே ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், குரூப்லேயே இருக்குன்னு, ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு. ஸோ இப்போ எலமெண்ட்டையும் இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி கிடைக்கணும். ஸோ ஏஏஏஏ ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 2ஏஏ இன்வர்ஸ்னு இருக்கும். அதை ஐடென்டிட்டி உள்ள என்ட்ரி கூட ஈக்குவேட் பண்ணும்போது ஏ இன்வர்ஸ் வேல்யூ 1/4ஏன்னு கிடைக்கும். அப்போ 1/4ஏ 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 தான் இன்வர்ஸாக இருக்கும். மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும், இன்வர்ஸையும் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஐடென்டிட்டி கிடைக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்வர்ஸும் இருக்குது, அதே ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இன்வர்ஸும் இருக்குது. காமுடேட்டிவ், ஏஏஏஏ பிபிபிபி மல்டிப்ளை பண்ணால் 2ab 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 இருக்கும். மாற்றி மல்டிப்ளைனாலும் பிபிபிபி ஏஏஏஏன்னு மல்டிப்ளை பண்ணாலும் அதே 2ab 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 தான் கிடைக்கும். ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால இந்த செட்டு ஜிங்கிறது காமுடேட்டிவ் குரூப்னு சொல்லலாம் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். காமுடேட்டிவ்க்கு இன்னொரு இது வந்து அபேலியன் குரூப்னு கூட இதை சொல்லிக்கலாம். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கலாம். நன்றி.